Hello students, good morning. Last class ena paathom appadina virivanam indiya vanamagan endra nerkanal paathom illengla indha vagupla adoda todarchiya da nama innikku paarkka pogirom paarengam sari ungal veettirku yaanai vanda kadhaiyai koorungalen naan natta chedigal muluvadum marangalaga valara thodangiya bodhu avattil பறவைகள் வந்து தங்கின அதாவது நான் நட்ட செடிகள் மரங்களாக வளரும் போது வளர தொடங்கிய போது அதில் பறவைகள் வந்து தங்கின அப்படின்னு சொல்கிறாரு பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன இந்த காடு வளர்வதற்கு பறவையோட எச்சத்தால் ஏன்னா பறவைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பழம் சாப்பிடும் இல்லையா அந்த பழம் சாப்பிட்டு அதோட தூவி அந்த பறவிய விதைகள் என்ன பண்ணும் அப்படின்னா பறவைகள் பழம் சாப்பிடும்போது அதோட எச்சத்தால் அந்த விதைகள் அங்கங்கே விழும் ஸோ பறவைகளின் எச்சத்தால் பரவிய விதைகள் இந்த காடு வளர மேலும் துணை புரிந்தன அப்படின்னு சொல்றாங்க பிறகு முயல் மான் காட்டு மாடுகள் என விலங்குகள் பலவும் வர தொடங்கின அதன் பிறகு முயல் மான் காட்டு மாடுகள் என பல விலங்குகள் வர தொடங்கின அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் ஒரு நாள் யானை கூட்டம் ஒன்று வந்தது யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு என்று பெரியவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன் இவர் என்ன சொல்றாரு யானைகள் தங்கியிருக்கும் காடுதான் வளமான காடு அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லியிருக்காங்க நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நான் வளர்த்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் என் வாழ்வின் மிகவும் மகிழ்ச்சியான நாளாக அமைந்தது நான் கஷ்டப்பட்டு வளர்த்த இந்த காட்டுக்கு யானைகள் வந்த நாள் தான் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதன் பிறகு இங்கு பாம்புகள் கழுகுகள் காண்டா மிருகங்கள் போன்ற காட்டு விலங்குகள் பலவும் வர தொடங்கின நிறைவாக காட்டின் வளம் என்று குறிக்கப்படும் புலிகளும் வந்து தங்க தொடங்கின அப்படின்னு சொல்றாங்க தெரிந்து தெளிவோம் பாருங்க 2012 ஆண்டு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் ஜதாவுக்கு இந்திய வனமகன் ஃபாரஸ்ட் மேன் ஆஃப் இந்தியா என்ற பட்டம் வழங்கியுள்ளது 2012 ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் யாருக்கு ஜதாவுக்கு இந்திய வனமகன் அப்படிங்கிற பட்டத்தை வழங்கியிருக்குது அது மட்டும் இல்லாமல் 2015 இந்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கியுள்ளது கவுகாத்தி பல்கலைக்கழகம் மதிப்புரு முனைவர் பட்டம் வழங்கியுள்ளது அடுத்த கேள்வி பாருங்க புலிகளும் இந்த காட்டில் உள்ளனவா உங்களுக்கு அச்சமாக இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவர் என்ன சொல்கிறார் அச்சம் அப்படின்னா பயம் இல்லை புலிகள் வந்த பிறகுதான் இக்காட்டின் உணவு சங்கிலி நிறைவடைந்தது என்னைக்கு இந்த காட்டுக்கு புலிகள் வந்ததோ அன்னைக்கு தான் உணவு சங்கிலி நிறைவடைந்தது அப்படின்னு சொல்கிறாரு நான் புலிகளுக்கு தொல்லை இல்லாமல் எனது பாதைகளை வகுத்து கொண்டு இக்காட்டை பாதுகாத்து வருகிறேன் நான் புலிகளுக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் என்னுடைய பாதையை வகுத்து கொண்டு இந்த காட்டை நான் பாதுகாத்து வருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இது மிகவும் கடினமான பணி மற்றவர்கள் எப்படி தெரிந்தது இந்த காட்டை வளர்ப்பது என்பது ரொம்ப கடினமான பணி மற்றவர்களுக்கு உங்க காட்டை பத்தி எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஜிட்டு கலிட்டா என்னும் வனவிலங்கு ஆர்வலர் என்னுடைய காட்டை பற்றி கேள்விப்பட்டு இங்கு வந்தார் சரிங்களா நான் இந்த காட்டை உருவாக்கிய முறையை அவரிடம் கூறினேன் இந்த காடு எப்படிலாம் உருவாக்கணும் அந்த முறையை அவரிடம் நான் சொன்னேன் என்னை பாராட்டி பேசிவிட்டு அவர் இங்கிருந்து சென்று விட்டார் என்னை பாராட்டிட்டு என்ன பண்ணிட்டார் இங்கிருந்து போயிட்டாரு பிறகு ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி கொண்டு வந்த வன காவலர்கள் என்னுடைய இந்த காட்டை கண்டு வியந்தனர் ஒரு நாள் யானை கூட்டத்தை விரட்டி வந்த வனக்காவலர்கள் என்னுடைய காட்டை பார்த்து ரொம்பவே வியந்து ஆச்சரியப்பட்டாங்க அவர்களுடைய கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர் அதாவது காடுகள் பற்றி கணக்கெடுப்பாங்க இல்லையா அப்போ அவங்க கணக்கெடுப்பு வரைபடத்தில் இல்லாத அளவுக்கு இந்த காட்டை கண்டு மகிழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு என்னுடைய காடு பற்றி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற இதழில் செய்தி வெளிவந்தது சொல்கிறாங்க மிக்க மகிழ்ச்சி ஐயா அடுத்து உங்களுடைய பணி என்ன அப்படின்னு கேட்குறாங்க இந்த தீவின் மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன் இந்த தீவோட மற்றொரு பகுதியில் இன்னொரு காட்டை உருவாக்க தொடங்கியிருக்கிறேன் எப்படியும் அதற்கு 30 ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு காட்டை உருவாக்குறதுக்கு 30 ஆகும் சொல்கிறாங்க ஆனால் அதற்கு உதவ என்னுடைய மனைவியின் குழந்தைகளும் உள்ளன அதனால் அங்கு உறுதியாக ஒரு காட்டை உருவாக்குவேன் அப்படின்னு சொன்னாரு உங்களுடைய இந்த திட்டத்தை கேட்கும் பொழுது உங்களை மிகவும் பாராட்ட தோன்றுகிறது ஐயா அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் எனில் ஆளுக்கு 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள் அதுவே எனக்கு போதும் அதாவது என்னை பாராட்ட வேணும் அப்படின்னா என்னை பாராட்டாதீங்க அதுக்கு பதிலாக 2 மரக்கன்றுகளை நட்டு வளருங்கள் அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு
உறுதியாக ஐயா, உங்களோடு பேசிய பிறகு நானும் கட்டாயம் மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கத் தொடங்குவேன். உங்கள் பணி மேலும் தொடரட்டும். இன்னும் சிறப்படைய வாழ்த்துகிறேன். நான் சென்று வருகிறேன் ஐயா. நன்றி. பாருங்க, ஜாதவ் பயங் போன்று நாமும் ஒரு காட்டை உருவாக்க முயல்வோம். அதற்கு அடையாளமாக நம் வீட்டை சுற்றி ஒரு சில மரங்களை நட்டு வளர்ப்போம். அதற்கு நாம் அனைவரும் உறுதி ஏற்போம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நாட்டின் வளம் காப்போம். யாதவ் பயங் காட்டை எவ்வாறு உருவாக்கினார்? இக்கதையின் சுருக்கம் கவனிங்க. பிரம்மபுத்திரா ஆற்றில் பெருவெள்ளம் ஏற்பட்டு அவ்வெள்ளத்தில் பாம்புகள் சில மரங்கள் இல்லாத ஒரு தீவில் இறந்து கிடந்தன. அதை கண்ட யாதவ் பயங் மிகவும் வருந்தினார். மரங்கள் இல்லாததால் தான் பாம்புகள் இறந்தன என அறிந்து அங்கு ஒரு காட்டை உருவாக்க எண்ணினார். கைகளில் கிடைத்த விதைகளை எடுத்துக்கொண்டு அத்தீவில் பரப்பினார். அதற்கு நாள்தோறும் நீர் ஊற்றியும் விதை முளைக்கவே இல்லை. ஆகையால் வனத்துறையினரின் அறிவுரையின்படி மூங்கில் மரங்களை அத்தீவில் நட்டு வளர்த்து வந்தார். பின்பு அரசு சமூக காடுகள் வளர்ப்பு திட்டம் மூலம் பல மரங்களை நட்டார். காட்டிலேயே தங்கி அம்மரங்களை பாதுகாத்து வந்தார். வேளாண் பல்கலைக்கழக பேராசிரியர் ஜாதுநாத் அவரிடம் தகவல் பெற்று அத்தீவில் உள்ள மணலின் தன்மை மாற மண்புழுக்கள் மற்றும் சிவப்பு கட்டெரும்புகளை காட்டில் அதிகமாக கொண்டு வந்து விட்டார். அதனால் காடுகளில் ஆங்காங்கே பசும் புற்கள் தலை காட்டத் தொடங்கின. அவர் வளர்த்து வந்த கால்நடைகளின் சாணத்தை வீணாக்காமல் இயற்கை உரம் தயாரித்தார். பழத்தின் விதைகளை சேமித்து அதை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன் அவ்விதைகளை காடு முழுவதும் தூவினார். ஆண்டுதோறும் இவ்வாறு விதைகளை தூவி காட்டை உருவாக்கினார் ஜாதவ் பயங். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.